ஹெகே சாம்பர் கோகுல் விஜய் நடித்த மாஸ்டர் மூவி தியேட்டரில் வந்தால் நிறைய பேர் பார்ப்பீங்களா, அதாவது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மாஸ்டர் மூவி இறுதியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா, இந்த வீடியோவில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் வந்து மூணு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம், ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது போது மூணு டாப்பிக்குமே. ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா நடித்த சூர்யா ரிப்போர்ட்டர் இருக்குது கரெக்டாக, அந்த சூர்யா ரிப்போர்ட்டர் அக்டோபர் 13 வந்து ஓடிடி அதாவது வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க, அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இரண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சார் நடித்த மாஸ்டர் மூவி இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த மாஸ்டர் மூவியை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, 100 கோடி வரையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது இரண்டாவது டாப்பிக்கில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ மூணாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் மூவி இறுதியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா, இந்த வீடியோவில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்க்க போட்டோம் டெரிய பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ண முடியும் ஒரு வீடியோ உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஓகே சூப்பர், இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, சூர்யா சார் நடித்த சூர்யா ரிப்போர்ட்டர் மூவி வந்து இறுதியாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சூர்யா ரிப்போர்ட்டர் மூவி ஓடிடியில் அதாவது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியானது. ஸோ ரசிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்காங்க, என்ன இவங்க வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து தியேட்டர் அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் கொரோனா அப்படின்னால தியேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக. ஸோ இந்த மூவியை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா ரிப்போர்ட்டர் டீமுக்கு ஒரு லாபம் வந்து கிடைக்கும், லாஸ் ஆகாமல் ஒரு லாபம் வந்து கிடைக்கும் கரெக்டாக. இல்லை அந்த மூவியை வந்து அப்படியே தம் பண்ணி அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா லாஸ் ஆகும், கன்ஃபார்ம் வந்து லாஸ் ஆகும் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சூர்யா ரிப்போர்ட்டர் மூவி எடுத்ததுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆணுச்சு கேட்டிங்க அப்படின்னா 60 கோடி வந்து ஆணுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சூர்யா ரிப்போர்ட்டர் மூவியை சேல்ஸ் அதாவது 3 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஓடிடியில் அதாவது ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணதை எவ்வளோ பண்ணாங்க அப்படின்னா 60 கோடிக்கு வந்து சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகுது. ஸோ இந்த மூவியை டப்பிங்க்கு 40 கோடி வரையும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கணக்கப்படி பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி வந்து நம்ம சூர்யா ரிப்போர்ட்டர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரும். ஸோ கணக்கப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, அதாவது இப்போ நடந்த ஒரு சேல்ஸில் மட்டும். அதுக்கப்புறமேட்டு அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து ஆன்லைனில் நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ப்ரீமியம் கட்டி பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ அது மூலிமா வந்து சூர்யா ரிப்போர்ட்டர் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மூலிமாவும் லாபம் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுக்கு இதுதான் காரணம், படம் வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், நிறையா வந்து இஷ்யூஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் சீக்கிரமாக வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இரண்டாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சார் நடித்த மாஸ்டர் மூவி. ஓகேவா, ஸோ அந்த மாஸ்டர் மூவி வந்து எப்படியாவது நாங்கள் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மூவி டீம் வந்து இருக்காங்க கரெக்டாக. ஸோ அந்த மாஸ்டர் மூவி டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுடைய ஃபேன்ஸ் எங்களுடைய ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் தான் மூவி பார்க்குறதுக்கு விரும்புவாங்க, விஜய் சார் ஃபேஸை தியேட்டரில் பார்க்குறத அதிக பேர் விரும்புவாங்க, தியேட்டரில் பார்க்கும்போது விஜய் சாரை நேர்லேயே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க கரெக்டாக. அதன் காரணமாக தான் இன்னமும் மாஸ்டர் மூவி வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேவா, ஏன்னா ரசிகர்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் விஜய் சாரை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தில் ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாஸ்டர் மூவியை ஆன்லைனில் அதாவது ஓடிடிக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து வெளியானுச்சு. 100 கோடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த மூவி வந்து விற்கிறதுக்கு 100 கோடி வரையும் பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் சொல்கிறாங்க கரெக்டாக. ஆனால் அமேசான் பிரைம் மாஸ்டர் டீமுக்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க, ஸோ உங்களுடைய மூவி வந்து எங்களுக்கு தாங்க, உங்களுக்கு 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தரோம், அதாவது சேல்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து 100 கோடி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. யாரு? அமேசான் பிரைம் ஓடிடி வந்து தான் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஆனா மாஸ்டர் மூவி எந்த அதாவது மாஸ்டர் டீம் எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியாகலை, நாங்கள் மாஸ்டர் மூவி ஆன்லைனில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வெளியாகலை. மூணாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் மூவி இறுதியாக எதில் தான் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்லையா இல்லை ஓடிடி இல்லையா ஆன்லைன்லையா, எல்லாத்துக்குமே டவுட்டாக இருக்குதுல. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க,
தியேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000-1500 பேர் வந்து உட்காரலாம் கரெக்டாக. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் ஒரு 400 பேர் தான் உட்கார முடியும். ஏன்னா சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒரு லைனுக்கு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சீட் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க இருந்தாலும் லைனில் அந்த லைனில் எப்படி இருந்தாலும் ஒரு 6 பேர் உட்காருவாங்க கரெக்டாக. ஸோ அந்த உட்காரதுனால டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாகும். அது மூலியமாகவும் மூவிக்கு பயங்கரமான லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ மாஸ்டர் மூவியை அமேசான் பிரைமுக்கு வந்து விற்றுட்டாங்க அப்படின்னா மாஸ்டர் மூவிக்கு லாஸ் ஆகாமல் லாபம், அதாவது லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கிடைக்கும் மாஸ்டர் மூவிக்கு. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய ரசிகர் அதாவது விஜய் ஃபேன்ஸ் வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும், எவ்வளோ தான் லேட் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் வெளியாகல, அமேசான் பிரைமில் அதாவது ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸும் வந்து மாஸ்டர் மூவி தரப்புலேருந்து எந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வர. உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கொஸ்டின், டவுட், எனிவே எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே வந்து லீவ் பண்ணுங்கள், நான் நல்லாவே தெரிஞ்சுப்பேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாஸ்டர் மூவியை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லை தியேட்டர் 2-3 ஆனாலும் சரிப்பா நான் தியேட்டர்லேயே தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா, இந்த ரெண்டு இதில் இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோகுல், லவ் யூ டு ஆல், சேர்ஸ்.